ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு விதமான சட்னி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பூண்டு சட்னி வந்து இன்ஸ்டன்ட் சட்னி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முட்டைக்கோசை வச்சு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் சட்னி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது சூடான உடனே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்துட்டு முழு உளுந்து எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா பொன்னிறமாக வந்துட்டு செவக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து செய்யலாம் ஃபுல்லாகவே. உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் பொருளை ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சட்னி அரைக்கும் போது ஒன்று ரெண்டாக அடிப்படும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் பொருளை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செவந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக இஞ்சி போட்டிருக்கேன், 6 பூண்டு பல் போட்டிருக்கேன். இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது நல்லா கலர்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி போட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இப்போ முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டைக்கோஸை வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது பொடிசு பொடிசாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம்தான் ஆகும். இது நல்லா கிளறிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு சேர்க்கும் போது சட்னிக்கு வந்துட்டு எப்போவுமே வந்து பாதி உப்பு சேர்த்துட்டு சட்னி அரைச்சி முடித்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகும். ஃபுல்லாக ஒயிட் கலர் போயிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான், இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டில் நான் வந்துட்டு காரத்துக்காக மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நான் வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம 1 நிமிஷம் கிளறணுன்னா பச்சை ஸ்மெல் போயிட்டு நமக்கு வந்து சட்னிக்கு வந்து ரெடி ஆகிடும் எல்லாமே. இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்படியே சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே வதக்கிட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம், கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நாங்கள் வந்துட்டு தாளிச்சிட்டு கூட ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சட்னி. இப்போ தாளிச்சாச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சட்னி. ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அப்டேட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பூண்டு சட்னி. இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணுற சட்னி. இது ரொம்ப, இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட் தேவையில்லை, ரொம்ப டைமும் தேவையில்லை, அவ்வளோ சீக்கிரம் நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு இந்த சட்னி மிஞ்சி மிஞ்சி போனாவே ஒரு 5-10 நிமிஷத்தில் இம்மீடியட்டாக செஞ்சு முடிச்சிடலாம்.
பூண்டு உரிக்கிறது மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும், மற்றபடி வேறு எதுவுமே டைம் எடுக்காது. காஞ்ச மிளகாவும் பூண்டு மட்டும்தான் வச்சு இந்த சட்னி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சட்னி வந்து செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 16 பூண்டு பல்லு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து சின்ன சைஸ் பூண்டு பல்லு தான், நம்ம வந்து ஈக்குவலாக எடுத்துக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம். பூண்டும் மிளகாவும் வந்து ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாம். அப்படியே மிளகாய் காஞ்ச மிளகாய் ஒன்று ரெண்டு ஜாஸ்தியானால் கூட ஒன்றும் அந்தளவுக்கு காரம் தெரியாது. ஃபஸ்ட்டு நான் வந்து பூண்டு 16 பூண்டு பல்லு ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு 13 குண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாய் இதை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி ஒரு 2-3 ரவுண்டு நம்ம அரைச்சா தான் நல்லா நைஸாக அரைப்படும். இது இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நான் வந்து இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த சட்னியை வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம எப்பவும் போல் தாளிக்காமல் நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் அதில் அதிகமாக சேர்த்துக்கணும். வேறு எந்த ஆயிலும் சேர்த்துக்காமல் நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்த்துக்கணும். அப்போ தான் அதோடய காரம் எதுவுமே ரொம்ப தெரியாது நமக்கு. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் நல்லெண்ணெய் வந்து இன்றைக்கி 6 ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிருக்கேன். 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்ச உடனே உங்களுக்கு கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே எடுத்து அந்த அரைச்சி வச்சுருக்க பூண்டு சட்னியில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல டிஃப்ரெண்ட்டான சட்னி இது. இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.